வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொது அமைதியை நிலைநிறுத்துவதில் காவல்துறையினர் சிறப்பாக பணியாற்றுகின்றனர். காவலர் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு. வரும் ஜனவரி மாதம் முதல் கொரோனா தொற்றுக்கான முதல் கட்ட தடுப்பூசி வழங்கப்படும். மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தகவல். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர். வெங்காய பதுக்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு. அமெரிக்கா ரஷ்யா இடையேயான அணுசக்தி உடன்படிக்கை விரைவில் நீட்டிக்கப்படும். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு முதல் பேரிடர் மேலாண்மை பணிகள் வரை இந்திய காவல்துறையினர் தயக்கமின்றி சிறப்பான முறையில் பணியாற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். காவலர் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோரும் காவல்துறையினருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினர் உயிர்த்தியாகம் செய்த நாள் ஆண்டுதோறும் காவலர் நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில், மக்களுக்கு உதவும் பணியில் காவல்துறையினர் எப்போதும் விழிப்புடனும் கடமை உணர்வுடனும் பணியாற்றி வருவது பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்காக உயிர்நீத்த காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே இந்நாள் கடைபிடிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அந்த வகையில் பணியின் போது உயிர் நீத்த காவல்துறையினர் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ள பிரதமர், அவர்களது தியாகமும் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு காவலர் நினைவு தினத்தை ஒட்டி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டிற்காக உயிர் துறந்த காவலர்களின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் மக்கள் என்றென்றும் நினைவு கூறுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். காவலர் நினைவு தினத்தை ஒட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய காவலர் நினைவு சின்னத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நினைவு சின்னம் சாதாரண நினைவு சின்னமாக அல்லாமல் நமது வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றார். நாடு விடுதலை அடைந்தது முதல் தேசத்தை பாதுகாக்கும் பணியில் உயிர் தியாகம் செய்த துணிச்சல் மிக்க வீரர்கள் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் முன்கள பணியாளர்களாக நாடு முழுவதும் பணியாற்றும் காவலர்களில் 343 பேர் இத்தொற்று பாதிப்பால் உயிரிழந்திருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். மித்ரோ புலிஸ் பல் எக் ஐசா பல் ஹை ஜிஸ்கே லியே கோய் சுட்டி நஹி ஹோதி ஹை ஜிஸ்கே லியே கடி பி நஹி ஹோதி ஹை 24 கண்டே 365 தின் தைனாத் ரஹனா படதா ஹை ஜப் தேஸ் கி ஜன்தா ரக்ஷா பந்தன் கா தியோஹார் ஹோ சபி அப்னே பாய் பேனோ கோ ராகி பாந்தே ஹை एक दूसरे को शुभकामनाएं देते हैं. उनको मालूम नहीं है कि मेरे पुलिस बल का जवान चौराहे पर खड़ा रहकर आज भी ड्यूटी कर रहा है. इसके कारण ये त्योहार वो शांति के साथ मनाते हैं. होली के रंग बिखरते हो, ईद का मिलन होता हो या दीपावली के दिए जलते हो, पुलिस के जवानों को छुट्टी नहीं होती है. वो अपनी ड्यूटी करते रहते हैं. சென்னையில் கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் உள்ள காவலர் நினைவு சின்னத்தில் காவல்துறை தலைமை இயக்குனர் ஜே கே திரிபாதி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். மாநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால், சென்னை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளும் காவலர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிஜிபி திரிபாதி, காவல்துறையினர் தங்களது பணியின் போது தினந்தோறும் பல்வேறு சோதனைகள் மற்றும் ஆபத்துகளை எதிர்நோக்கி வருவதாக கூறினார். காவல்துறையினர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதால் தான் நாட்டு மக்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ முடிகிறது என்றும் அவர் தெரிவித்தார்.
புதுச்சேரியில் உள்ள காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் வி நாராயணசாமி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி காவல்துறை உயரதிகாரிகளும் பணியின் போது உயிர் நீத்த தங்களது சகாக்களின் சேவையை நினைவு கூர்ந்தனர். மேலும் இந்நாளை ஒட்டி ஓட்டப்பந்தயமும் நடைபெற்றது. திமுக தலைவரும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், நாட்டை பாதுகாப்பதற்காகவும் பொது அமைதியை நிலைநிறுத்துவதற்காகவும் உயிர் தியாகம் செய்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். கொரோனா பேரிடர் காலத்தில் சீர்மிகு பணியாற்றி உயிர் துறந்த காவல்துறையினரின் தியாகம் அளப்பரியது என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்திய சர்வதேச அறிவியல் விழா முன்பு நடைபெற்றதை விட பெரிய அளவில் மெய்நிகர் தளத்தில் நடத்தப்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த விழா குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய தொற்று பாதிப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு விழா ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அரசின் பிற துறைகளின் ஒத்துழைப்புடன் இந்திய அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வுக் குழுமம் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்சார்பு இந்தியா மற்றும் சர்வதேச நலனுக்கான இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புதுமைகளின் பிரதிபலிப்பாக சர்வதேச அறிவியல் விழா அமையும் என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். அறிவியலை ஆய்வகங்களுக்கு அப்பால் கொண்டு வந்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே இது குறித்த ஆர்வத்தை தூண்டும் விதமாகவும் இந்த விழா அமையும் என்று குறிப்பிட்ட அவர், சர்வதேச சவால்கள் மற்றும் மக்கள் நலனுக்கான இந்திய விஞ்ஞானிகளின் பங்களிப்பை உலகம் வியந்து பார்க்க வைக்க வேண்டிய நேரம் இது என்றும் தெரிவித்தார். லடாக் பகுதியில் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்தபோது இந்திய படைகளிடம் பிடிபட்ட சீன ராணுவ வீரர் இன்று அந்நாட்டு ராணுவத்திடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டார். லடாக் அருகே உள்ள டெம்சோக் பகுதியில் நேற்று முன்தினம் இந்திய படைகள் ரோந்து சென்றபோது அப்பகுதியில் சீன ராணுவ வீரர் ஒருவர் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்திருப்பதை கண்டறிந்து அவரை பிடித்தனர். வாங் யாலாங் என்ற பெயர் கொண்ட அந்த சீன வீரர் விசாரணைக்கு பின்னர் இன்று சீன ராணுவமான மக்கள் விடுதலை படையிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டார். இந்தியா சீனா இடையேயான உடன்படிக்கைகளின் அடிப்படையில் சீன வீரர் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை சீன பாதுகாப்பு அமைச்சகமும் உறுதி செய்துள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் நாளை மறுநாள் சீனாவுக்கு இயக்கப்பட இருந்த விமான சேவை இம்மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கும் இந்தியாவில் தங்கியுள்ள வெளிநாட்டவரை அவரவர் நாட்டுக்கு அனுப்பி வைக்கவும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தில்லியிலிருந்து சீனாவின் குவாங்ஸோ நகருக்கு நாளை மறுநாள் விமானம் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொழில்நுட்ப காரணங்களால் இந்த விமான சேவை ஒத்திவைக்கப்படுவதாகவும் அதற்கு பதிலாக இம்மாதம் 30ஆம் தேதி தில்லி ஊகான் இடையே சிறப்பு விமானம் இயக்கப்படும் எனவும் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றுக்கான முதல் கட்ட தடுப்பூசி வரும் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை வழங்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், கொரோனா தடுப்பு மருந்து கிடைத்ததும் முதல்கட்டமாக சுமார் 3 கோடி முன்கள பணியாளர்களுக்கு வழங்கப்படும் என்றார். இவர்களில் 70 லட்சம் பேர் மருத்துவர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள் என்றும் எஞ்சிய 2 கோடிக்கும் மேற்பட்டோர் முன்கள சுகாதார பணியாளர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தடுப்பூசி வழங்குவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்கனவே நம் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறிய சுகாதாரத்துறை செயலாளர், தடுப்பூசி கிடைத்த பிறகும் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பராமரித்தல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்த நூற்றாண்டில் அமெரிக்காவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா இந்தியா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தாமும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவும் அடுத்த வாரம் இந்தியா வர இருப்பதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே 3வது முறையாக நடைபெறவுள்ள இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் தாங்கள் நடத்தவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்றும் மார்க் எஸ்பர் குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா மிகவும் திறன் வாய்ந்த நாடாகவும் அறிவாற்றல் மிக்க மக்களை கொண்ட நாடு என்றும் அமெரிக்க அமைச்சர் தெரிவித்தார். லடாக் எல்லைப்பகுதியில் சீனா மேற்கொண்டு வரும் ஆக்கிரமிப்பு முயற்சிகள் குறித்து அமெரிக்காவும் இந்தியாவும் தினம்தோறும் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
ஐநாவின் சுய நிர்ணய கொள்கையை தவறாக சித்தரித்து வரும் பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. சுய நிர்ணய கொள்கை குறித்து முழுமையாக புரிந்து கொள்ளாமல் பாகிஸ்தான் செயல்பட்டு வருவதாகவும் இந்தியா தெரிவித்துள்ளது. சுய ராஜ்யமற்ற பிரதேசங்களுக்கு விடுதலை தரும் நோக்கத்தில் மட்டுமே சுய நிர்ணய கொள்கை வகுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள இந்தியா, ஐநா உறுப்பு நாடுகளின் பிராந்திய ஒருமைப்பாட்டை குலைப்பதற்காக வகுக்கப்பட்டதில்லை என்றும் தெரிவித்துள்ளது. சுய ராஜ்யமற்ற பிரதேசங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பது இந்தியாவின் நோக்கம் என்றும், அதனை கருத்தில் கொண்டே எப்பொழுதும் செயல்படுவோம் என்றும் தெரிவித்துள்ளது. காலனி நாடாக இருப்பதனால் ஏற்படும் இன்னல்கள் குறித்து இந்தியா நன்கு அறியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பெரும்பாலான கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் உற்பத்தி செய்ய வாய்ப்பு உள்ளதாக பில்கேட்ஸின் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் தலைமை செயல் இயக்குநர் மார்க் ஜுஸ்மான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் உள்ள மருந்து தயாரிப்பு உட்கட்டமைப்பு வாயிலாக தனியார் துறை பங்களிப்புடன் அதிக அளவு தடுப்பூசி தயாரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். இதற்காக தன்னிடம் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் பயன்படுத்தி இந்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ள தடுப்பூசிகள் அடுத்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வர வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். பெரும்பாலான தடுப்பூசிகள் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். வளர்ந்த நாடுகளைப் போலவே வளரும் நாடுகளிலும் தடுப்பூசி வேகமாக தயாரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் கூறினார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதமரின் மக்களுக்கான அறிவுரைகள் பங்கேற்கிறார்கள். ஓய்வு பெற்ற மகப்பேறு மருத்துவர் மோகனாம்பாள், சென்னை மருத்துவக் கல்லூரி, மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ் கலந்துரையாடுகிறார். நா ஜெகநாத் இன்று இரவு 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும், முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. அந்த கொரோனா தொற்று பரவலை நாம் மேலும் பரவாமல் தடுக்க கடைவீதி செல்வதெல்லாம் கொஞ்சம், அதாவது கூட்டம் சேர்ந்துட்டு போறதை குறைச்சிட்டு கம்பல்சரி இந்த முகக்கவசம் அணிந்து சானிடைஸ் யூஸ் பண்ணி போயிட்டு வந்து வீட்டிலிருந்து வெளியே இருந்து வந்தால் வீட்டில் சுடுநீர் குளித்து கொண்டு வீட்டுக்குள் சென்று நம்மளையும் தூய்மைப்படுத்தி நமக்கு எதிரே வருவதற்கும் நாமளும் தூய்மையாக இருக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை உருவாக்கி முகக்கவசம் அணிந்தால்தான் நம்மளே இருக்கிற தொற்று மக்களுக்கு பரவாது, அவர்கள் வெளியே இருக்கிற தொற்று நமக்கு வரவாது. இந்த நிலைப்பாட்டை எல்லாம் புரிந்து கொண்டு அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். அந்த முகக்கவசம் அணிந்த இந்த கொரோனா தொற்று என்ற பரவலை கட்டுக்குள் கொண்டு வந்து உலக அளவிலே உயர்ந்து பேசக்கூடிய அளவுக்கு நம்ம தொற்றை குறைத்து குணப்படுத்துவதிலே, அதாவது இன்று வரை தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு சிறப்பான கிட்டத்தட்ட ஒரு 10% கூட இல்லை, ஒரு 4%-6% இறப்புத்தடை செஞ்சிருக்கோம். அந்த அளவுக்கு நமக்கு மக்கள் எதிர்ப்பு சக்தியோடு சிறப்பாக நம்ம மருத்துவ வசதி தமிழக அரசால் பண்ணி கொடுத்து எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை கவனத்தில் கொண்டு நாம் அத்தனை பேரும் விழிப்புணர்வோடு வரும் பண்டிகை காலங்களில் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து அரசு சொன்ன வழிமுறைகளை கடைபிடித்து அரசுக்கும் நம்ம குடும்பத்திற்கும் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் நான் பணிவோடு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 88.81% அதிகரித்துள்ளது. சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து கடந்த 24 மணி நேரத்தில் 61,775 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 67,95,103 உயர்ந்துள்ளது. மேலும் குணமடைந்தோர் விகிதம் 88.81% அதிகரித்துள்ளது. 740,900 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 54,44 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 76,51,108 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றி 717 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று புதிதாக 3,094 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மாநிலத்தில் பல நாட்களுக்கு பிறகு தினசரி கொரோனா பாதிப்பு 3,000 குறைந்துள்ளது. நேற்று மட்டும் 4,403 பேர் குணமடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 50 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதையடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 10,741 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 36,734 குறைந்துள்ளது. சென்னையில் நேற்று புதிதாக 857 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் 1,235 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதுடன் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டின் போது கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி ITC நிறுவனம் 700 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்துள்ள உணவுப் பொருள் தொழிற்சாலையை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். மேலும் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதய சிகிச்சைக்கான கேத் லேப் வசதியை தொடங்கி வைப்பதுடன் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்க உள்ள சுமார் 1,088 ஏக்கர் பரப்பளவு உள்ள கவிநாடு கண்மாயை பார்வையிட உள்ளார். தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை சார்பில் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்கும் திட்டத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் குறைந்த விலையில் வெங்காயம் விற்பனை செய்யப்படுவதாகவும் வெங்காயம் பதுக்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மாவட்டங்களில் நாளை முதல் விற்பனை தொடங்கும் என்றும் தேவைப்பட்டால் நியாய விலை கடைகளின் மூலமாக விற்பனை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பஞ்சாப் ராஜஸ்தான் மாநில அரசுகள் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்துள்ள மசோதாக்களைப் போல தமிழக அரசும் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப் சட்டப்பேரவையில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழக முதலமைச்சர் விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விவசாய மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர் செய்தி வெளியிட்டுள்ளார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராமப்புற மாணவர்கள் மருத்துவர்களாகும் வாய்ப்பு நிறைந்துள்ள தீர்மானத்திற்கு காலம் தாழ்த்தாது ஆளுநர் விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பு பணியில் வேதியியல் ஊறு விளைவிக்காத பாதுகாப்பான திரவ கிருமி நாசினிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பயன்படுத்தி வருகிறது. இந்த கிருமி நாசினி பயன்படுத்தும் போது கைகளை மட்டுமல்ல சுற்றுப்புற பகுதிகளிலும் காற்றின் மூலம் கிருமிகள் மற்றும் வேதிப்பொருள் பரவலை தடுக்கிறது. அதிநவீன மருத்துவமனைகளில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலான இந்த கிருமி நாசினிகளை இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பயன்படுத்தியுள்ளதாக அந்நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. CA எனப்படும் பட்டய கணக்காளர் படிப்பில் சேர இனி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் போதும் என இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதுவரை பட்டய கணக்காளர் படிப்புக்கான ஃபவுண்டேஷன் வகுப்பில் சேர +2 கல்வி தகுதியாக இருந்த நிலையில் நடப்பு கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற உடனேயே மாணவர்கள் இந்த அடிப்படை படிப்பில் தற்காலிகமாக சேரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் +1 மற்றும் +2 படிப்பின் போதே CA படிப்புக்கு தேவையான நுட்பங்களை பெறுவதற்கு மாணவர்களுக்கு போதிய நேரம் கிடைக்கும் என
எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் 12 வகுப்பு தேர்வை முடித்த பிறகே மாணவர் சேர்க்கை முறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுவோரின் உரிமம் ரத்து செய்யப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அங்கு ஹெல்மெட் இன்றி பயணம் செய்வோருக்கு முதலில் 100 ரூபாய் மட்டும் அபராதம் வசூலிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அது 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. எனினும் வாகன ஓட்டிகளின் எதிர்ப்பு காரணமாக இந்த அபராத தொகை 500 ரூபாயாக குறைக்கப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சாலை பாதுகாப்பு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுவோரின் உரிமத்தை 3 மாதங்களுக்கு ரத்து செய்ய கர்நாடக போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. 4 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். கடந்த தேர்தலை விட மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 3 தேதி அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் அந்நாட்டில் சூடுபிடித்துள்ளது. பென்சில்வேனியாவில் தனது ஆதரவாளர்களிடையே நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட டிரம்ப் 2016 ஆண்டு அதிபர் தேர்தலை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த முறை தாம் வெல்வேன் என்று கூறினார். ஜோ பிடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோர் தேர்தலில் வெற்றி பெற்றால் அமெரிக்கா சோசியலிச நாடாக மாறிவிடும் என்றும் டிரம்ப் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு பொருளாதாரத்தில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு வேலை இழப்பு விகிதம் குறைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளுக்கு கொரோனா வைரஸை பரப்பும் முயற்சியில் சீனா ஈடுபட்டதாக டிரம்ப் குற்றம் சாட்டினார். கொரோனா பெருந்தொற்று ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் நோய் பாதிப்பிலிருந்து அமெரிக்கா விரைவில் மீண்டு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜோ பிடன் வெற்றி பெற்றால் அது சீனா வெற்றி பெற்றதற்கு சமம் என்றும் அமெரிக்காவை சீனா ஆள்வது போல் ஆகிவிடும் என்றும் டிரம்ப் தமது பிரச்சாரத்தின் போது உரையாற்றினார். ஜனநாயக கட்சியின் சார்பில் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜோ பிடன் கருத்து கணிப்பில் முன்னணியில் இருந்தாலும் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் தற்போதைய அதிபருமான டிரம்ப் பிரச்சாரம் செய்யும் இடங்களிலும் மிகப்பெரிய கூட்டத்தை காண முடிகிறது. உலகின் 1/6 குழந்தைகள் கடும் ஏழ்மையில் இருப்பதாக ஐநா குழந்தைகள் நிதியம் கூறியுள்ளது. குழந்தைகளின் வறுமை தொடர்பாக உலகளாவிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள யூனிசெஃப் ஆப்பிரிக்க பகுதிகளில் 1/3 குழந்தைகள் கடும் ஏழ்மையில் இருப்பதாகவும் தெற்காசிய பகுதிகளில் 1/5 வறுமையில் இருப்பதாகவும் கூறியுள்ளது. 2013 2017 இடைப்பட்ட ஆண்டுகளில் கடும் வறுமையில் வாழும் குழந்தைகளின் எண்ணிக்கை ஓரளவு குறைந்திருந்ததாகவும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார தாக்கங்களினால் அது மேலும் அதிகரித்திருப்பதாகவும் ஐநா குழந்தைகள் நிதியம் தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பிரச்சினையால் சர்வதேச அளவில் குழந்தைகள் பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள வறுமை சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் சமூக பாதுகாப்பை அனைத்து நாடுகளும் வழங்க வேண்டும் என்று யூனிசெஃப் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்களுக்கு இடையேயான அணுசக்தி உடன்பாட்டை நீட்டிப்பதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. உலகின் 2 மாபெரும் வல்லரசுகளான அமெரிக்காவும் ரஷ்யாவும் அணு ஆயுத கட்டுப்பாடு தொடர்பாக செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு நிறைவடைய உள்ளது. இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காவிட்டால் அது காலாவதியாக அனுமதிப்பதை தவிர வேறு வழியில்லை என அமெரிக்கா அண்மையில் கூறியிருந்தது. அமெரிக்க அதிபர் தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் தற்போது இந்த உடன்படிக்கையை நீட்டிப்பதற்கான நடவடிக்கைகளை இரு நாடுகளும் மேற்கொண்டு வருகின்றன. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ரஷ்ய தரப்பின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதால் விரைவில் இந்த உடன்படிக்கை நீட்டிக்கப்படக்கூடும் என ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,634,165 உயர்ந்துள்ளது. தொற்றினால் இதுவரை 4,10,54,72 பேர் பாதிப்படைந்துள்ளனர். 11,29,795 பேர் உயிரிழந்ததை அடுத்து விகிதம் 4% உள்ளது. கொரோனா சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 92,90,112 உள்ளது. இதில் 1% நோயாளிகள் மட்டுமே மிகுந்த கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக கூறப்படும். அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், ரஷ்யா, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் அதிக அளவு கொரோனா தொற்றால் பாதிப்படைந்த நாடுகளாக உள்ளன. இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் காணப்பட்டன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 176 புள்ளிகள் குறைந்து 40,367 புள்ளிகளாக உள்ளது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 36 புள்ளிகள் குறைந்து 11,860 புள்ளிகளாக உள்ளது.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 73.56 ரூபாய் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 37,640 ரூபாயாகவும் ஒரு கிராம் தங்கம் 4,705 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 67,800 ரூபாயாகவும் ஒரு கிராம் 67.80 ரூபாய்களாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 84.14 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 75.95 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் தாம் விளையாட உள்ளதாக பிரபல டென்னிஸ் வீரர் ரஃபேல் நடால் அறிவித்துள்ளார். பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக இப்போட்டிகளில் பங்குபெறும் வீரர்களுக்கான உடல்நிலை தகுதி குறித்த எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. முன்னதாக இந்த மாதம் ரோலன் கரஸில் நடைபெற்ற பிரெஞ்ச் ஓபன் போட்டியில் 34 வயதான ரஃபேல் நடால் உலகின் முதல்நிலை வீரரான நோவாக் ஜோகோவிச்சை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றார். தொடர்வது வானிலை. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் இன்று வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சேலம், தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. நாளை சென்னை, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், வேலூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்றும் நாளையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து காணலாம். பாஸ்டன் நகரத்தின் பிராங்க்லின் உயிரியல் பூங்காவில் பிறந்துள்ள குட்டி கொரில்லாவை அனைவரும் இன்முகத்தோடு வரவேற்றுள்ளனர். தனது தாய் கொரில்லாவான கிகியின் வயிற்றிலிருந்து அறுவை சிகிச்சை மூலம் குட்டி கொரில்லா ஈன்றெடுக்கப்பட்டது. பிறந்த ஒரு நாளுக்கு பிறகு தாய் கொரில்லாவின் அடைக்கலத்திற்காக குட்டி கொரில்லா தாயிடம் சேர்க்கப்பட்டது. தற்போது தாயும் சேயும் நலமுடன் இருப்பதாக உயிரியல் பூங்காவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொது அமைதியை நிலைநிறுத்துவதில் காவல்துறையினர் சிறப்பாக பணியாற்றுகின்றனர். காவலர் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு. வரும் ஜனவரி மாதம் முதல் கொரோனா தொற்றுக்கான முதல் கட்ட தடுப்பூசி வழங்கப்படும். மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தகவல். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர். வெங்காய பதுக்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு. அமெரிக்கா ரஷ்யா இடையேயான அணுசக்தி உடன்படிக்கை விரைவில் நீட்டிக்கப்படும். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.
இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.